பாத்தீங்கன்னா இந்தியாவை காட்டி கொடுத்தவன்ட்ட தமிழகத்தை கூட்டி கொடுக்கறான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னீர்செல்வம். இந்த பன்னீர்செல்வமும் இந்த பன்னீர்செல்வத்துடைய அந்த அடிவருடிகளும் இந்த நம்மளுடைய தமிழகத்தை பாரதிய ஜனதாட்ட அடமான வச்சாச்சு ஆல்ரெடி. இப்ப கூட்டி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறார் இந்த பன்னீர்செல்வம். எப்படின்னா மிகப்பெரிய கோரிக்கை, காவிரியில இருந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்கல. நம்மளுடைய விவசாயி அங்க போராடிக்கிட்டு இருக்கா, 35 நாளா போராடிக்கிட்டு இருக்கா நம்மளுடைய விவசாயி. அந்த அடிக்கிற வெயில்ல 110 டிகிரி அடிக்குது, 105 டிகிரி அடிக்குது வெயில் அங்க போராடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீதி கொடுன்னு கேட்கல, அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுன்னு கேட்கல, எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல. தமிழகத்துக்காண்டி தண்ணி கொடுன்னு கேட்கல, ஹைட்ரோ கார்பன் நிப்பாட்டுன்னு கேட்கல, எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல. ஆனா பிஜேபிய அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கணுமா, இந்த கூட்டி கொடுக்கறோம் சொல்றான். பிஜேபிய அதிமுக சேர்த்துக்கணுமா? ஏண்டா உங்களுக்கா நீங்க சோறு திங்கிறீங்களா பீ திங்கிறீங்களாடா நீங்க எல்லாம்? இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழப்பு செய்யலாமே, இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழப்பு செய்யலாம்டா. பிஜேபியை தமிழகத்துல காலூன்ற செய்யறதுக்கு நீ வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். இதை விட ஒரு கேவலமான செயல் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கேவலமான அரசியல்வாதினா நீனா மட்டும்தான் இருப்ப. தமிழகத்தை கூட்டி கொடுக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதி நீ மட்டும்தான், உன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான். தமிழ்நாட்டுல அத்தனை துறையும் செத்து கிடக்கு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு துறையுமே செயல்படல. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே செத்து கிடக்கு அம்மையார் இறந்ததுல இருந்து. ஆனா உனக்கு என்ன பிரச்சனை கேட்டா, உனக்கு அந்த சேர் வேணும், உனக்கு அந்த முதலமைச்சர் பதவி வேணும், அதுக்காண்டி நீ தமிழகத்தை கூட்டி கொடுக்கற பிஜேபிக்கு. ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீ அதுக்காண்டி நீ போராடல, அதுக்கான முயற்சிகள் எடுக்கல. இப்ப பிஜேபி தமிழகத்துல சேர்க்கணும். 35 நாளா 40 நாளா போராடிட்டு இருக்க விவசாயிக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அவர்களுடைய வாங்கின கடன் தள்ளுபடி செய்யப்படணும், அவங்க நஷ்டம் அடையுது லாபம் அடையணுங்கிற ஒரு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது உனக்கு. உனக்கு என்ன, பிஜேபி இவன் போய் சேரணும், அதிமுக சேரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில இப்ப தமிழகத்துக்கும் இப்ப நீங்க பாண்டிச்சேரியும் சேர்த்தீங்கன்னா 40 MP சீட் இருக்கு. அந்த 40ல் 20 சீட்டு பிஜேபிக்கு நீ வாங்கி கொடுக்கணும் உனக்கு. அது மட்டும் இல்லாம நடக்க போற இப்ப மிக விரைவில் நடக்க போற அந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தலுக்கு இங்க உள்ள எம்பிக்களோட ஓட்டு வேணும். இதற்கான அத்தனை வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு பொம்பளை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டு இங்க ஆம்பளை மாதிரி மீசியை முறுக்கிட்டு அலையறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கம் கிடையாதா? உங்களுக்கு எல்லாம் நீங்களா சோறு தாந்திங்கிறீங்களா பீத்திங்கிறீங்களா? தமிழகத்தை காவு கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிச்சிட்டு நீங்க பிஜேபியை உள்ள கொண்டு வந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது சத்தியமா முடியாது, அது யாரு வந்தாலும் முடியாது. தமிழக மக்கள் ஒன்னா கூடி இதை தடுப்பாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி.